கடன் தீர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது ரொம்ப ஒரு குட்டி பரிகாரம் தான். கடன் தீரும், இந்த பரிகாரம் கை கண்ட ஒன்று. ஆக கடன் நிவர்த்தியாகும், வாங்கினவங்களும் சந்தோஷப்படுவாங்க, கொடுத்தவங்களுக்கும் அந்த திருப்தி இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கடன், அதாவது தலைக்கு மேலே இருக்கக்கூடியனா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய கடன், அதாவது வெளியிலே போக முடியல ப்ரெஷர் இருக்குது, ஃபோன்லாம் எடுக்க முடியல ப்ரெஷர் இருக்குது. கடன்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அன்பையும் முறிக்கும், வாழ்க்கையையும் முறிக்கும். அதாவது நம்ம தேவைக்கு தான் வாங்கியிருப்போம், கடன் வாங்காத ஆளே கிடையாது. பெரிய பெரிய முதலாளிகளிலிருந்து பெரிய பெரிய சின்ன சிறு சிறு தொழிலாளிகள் வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் போவாங்க. ஆனால் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது வந்து சுமையாக மாறும். நம்ம வாங்கினவங்கள்ட்ட கொடுக்க முடியாமல் இருக்கும், அவங்களும் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நமக்கும் உதவி பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்ம கொடுக்க முடியாமல் அவங்களுடைய ஃபோன் அவாய்ட் பண்ணணும், அவங்களுடைய தொடர்பை நம்ம துண்டிக்கிற ஒரு சூழல் இருக்கும் பார்த்திங்கன்னாக்கா கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நல்ல நல்ல நட்புகள், நல்ல நல்ல உறவுகள், நல்ல நல்ல வாழ்க்கைகள், நல்ல நல்ல வேலைகள், எதையோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் நமக்கு வந்து கெடுத்துடும். அது இல்லாமல் நம்ம தாழ முடியாத துயரம், மனபாரம், கொடுக்க முடியன்ற சில வருத்தங்கள், கொடுக்கலையன்றது மற்றவங்களுக்கு வருத்தங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தாக்கம், ஐயோ இன்னும் கொடுக்கவே இல்லையே நமக்கு இப்போ தேவைப்படுதுன்னு அந்த தாக்கமும் நம்மளே வளர விடாது. அதேமாதிரி அவனுக்கு கொடுக்கணுமே நம்ம மனபாரமும் நம்மளுடைய வியாதியை பெருக்கிவிடும். ஏதோ ஒன்று சில பேர் தான் ஒன்றாட்டிருந்து வாங்கிக்கிட்டு ஜாலியாக சுற்றுற ஆளுங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கடன் வாங்குகிறோம் நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கோங்கிற ஒரு கான்செப்டில் போனாலும் பின்னாடி அவங்களோட வாழ்க்கையும் நெறித்து முறிக்கப்படும். அதனால தான் ஒரு விஷயம் வாங்கினதை அப்பப்போ கொடுத்த பார்க்கணும், இல்லைன்னா அதுக்கான சில விஷயங்களை கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ கடன் தீர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இது ரொம்ப ஒரு குட்டி பரிகாரம் தான். கருமஞ்சள் ஆன்லைனில் கிடைக்கிது, இல்லாட்டினா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. இந்த கருமஞ்சளை ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து இதுதான் கருமஞ்சள் வேணால் பீஸ் பீஸாக தான் கிடைக்கும். தட்டில் வச்சுட்டு பூஜை ரூம்லேயே அது மூணு பீஸாக இருக்கட்டும், சிங்கிள் பீஸாக இருக்கட்டும், நம்ம அதை வச்சு குங்குமத்தை மேலே ஜஸ்ட் மேலே போட்டு விட்டுட்டு அதுக்கு தூபதீபம் காமிச்சு அதுக்கு முன்னாடி விளக்கி ஏற்றி இந்த கடன் தீரணும் அப்படின்னு நினச்சாலே கடன் தீர ஆரம்பிக்கும். இந்த கருமஞ்சளுக்கு பணத்தை வர வைக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் இந்த சின்ன சின்ன பீஸ் எடுத்து பர்ஸில் காசு பெட்டியில் இல்லைன்னா கஜானாலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நேரத்தில் அது அப்போலேருந்து உள்ள பழக்கங்கள் நடுவில் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ நிறையா வந்து கிடைக்குது. இப்போ நார்மல் மஞ்சளையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சாயமேற்றி நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து அதை உடச்சி பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் கருப்பாக இருக்கும். இதுவும் நான் வந்து குண்டமணி மாதிரி தான் கையில் வச்சு உங்கள் மனசில் நல்லதாக கேட்டதான்னு சொன்னால் அதுவே சொல்லும். இது நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்டு. ஸோ இந்த கருமஞ்சள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினலாக கிடைக்கிது, அதை நீங்கள் நல்லா எப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா இதை வந்து மனசு சொன்னால் தான் தெரியும் நல்லதாக கேட்டதான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த கருமஞ்சள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பு மூட்டை, அதில் வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் கேட்டிங்கனாக்கா அருகம்புல்லோட வேர். நீ அருகம்புல்லோடையே சேர்த்து வச்சாலும் ஓகே தான், அதை பிடிச்சி உடைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு அஞ்சு அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க, அதோட வேர் கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சிலாம் கட் பண்ணி தான் வருது, ஸோ வேரை நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கல் உப்பு. கல் உப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நார்மலாக கிடைக்கிது பார்த்திங்கன்னா அதுவே போதுமான விஷயந்தான். வெள்ளை துணி, அந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேங்காய் கொட்டாங்குச்சி இருக்குல்லையே, அந்த கொட்டாங்குச்சி அளவில் கல் உப்பு உள்ளே போட்டுருங்க. அருகம்புல் ஒரு அஞ்சு நாலஞ்சு வேரோடு உள்ளே போட்டுருங்க. கொஞ்சோண்டு மிளகு உள்ளே போட்டுட்டு இப்போ ஒரு சின்ன லிஸ்ட்டு, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுக்கணும், யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, அந்த கடன் எவ்வளோ அமௌண்ட் அப்படி எழுதிட்டு ஒரு பேப்பரில் சுற்றி அந்த மூட்டையில் முடிச்சிடணும். இந்த மூட்டை முடிச்சுட்டு கையில் வச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட, அதாவது போயிடணும் நம்ம மொட்டை மாடியோ சூரியன்கிட்ட, இந்த கையில் முடிச்சு வச்சுட்டு இந்த கடன் தீரணும், கடன் தீரணும்னு சொல்லிட்டு ஒரு 27 முறை, வேறு எதுவுமே தேவையில்லை. எனக்கு என்னை நெறித்து கொண்டு இருக்கும், என்னை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கும் இந்த கடன் நிவர்த்தியாக வேண்டும். உங்களுக்கும் பணம் வரும், அவங்களுக்கும் நம்ம கொடுத்துடலாம். எப்படி வரும், நம்ம உங்களுக்கு எனக்கு வாய் எப்படி கிடைக்கும், அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் இந்த பரிகாரமே. நீங்கள் ஏதாவது உங்களை கேட்டிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கலாம், உங்களுக்கு உதவ ஆள் வருவாங்க. கடன் தீரும், இந்த பரிகாரம் கை கண்ட ஒன்று. ஸோ சூரியனுடைய மிகப்பெரிய விஷயம் நமக்கு வந்து இந்த சால்ட்டு நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஆன்மாவோடு கலக்கும். நம்ம வந்து சக்தியோடு சூரியனை பார்த்து எனக்கு தீரணும்னு சொல்லிவிட்டு அந்த முடிச்சு இதுமாதிரி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த முடிச்சை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கரைச்சிடணும். கடலில் விட்டிங்கன்னா ரொம்ப தி பெஸ்ட்டு. அப்படியே போய் அந்த முடிச்சோட கடலில் போட்டு வந்துடணும் இல்லையா. ஆறு குளங்கள் ஓடிட்டு இருக்கிற ஆறில் போடலாம், குளத்தில் போட்டிங்கன்னா அது அப்படியே வந்து கிடக்கும். பட் குளத்தில் வேறு வழியிலலாம் போடலாம், ஏன்னா அது குளிக்கிற மக்கள் குளிக்கிற குளம், அது ஒன்றும் டிஃபெக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் முடிச்சு முடிச்சா போடுறாங்களே இது அப்படின்னு, அது குளிக்கிற குளத்தில் வந்து குடிக்கிற குளம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அதனால தான் இன்னொரு அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட்டில் அதை போட்டுருங்க. பக்கெட்டில் நீங்கள் அதை போட்டுவிட்டு ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு அந்த துணியை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை முச்சந்தியில் எங்கேயாவது ஊற்றிடலாம்.
அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மிளகு எல்லாமே நீங்கள் வந்து கால்படாத ஏதாவது இடத்துல நீங்கள் ஊற்றிட்டாலே போதும். வேறு வழி இல்லை, நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், நான் வந்து கடல் தேடி போக முடியாது, எங்கள் ஏரியாவில் கடல் கிடையாது, ஆறு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொல்லப்பக்கமாக வீட்டுக்கு பின்புறமாகவே எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு பக்கெட்டில் வச்சு அந்த அப்படியே அந்த முடிச்ச உள்ளே போட்டுருங்க. அந்த தண்ணியில் ஏன்னா பஞ்சபூதம் தண்ணி, தண்ணியில் அழகாக அது டேஸ்மாக கரைஞ்சிரும், கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை கொண்டு போய் எங்கேயாவது ஊற்றிடுங்க சரிங்களா. கால்படாத இடத்துல ஊற்றலாம், சில பேர் அதை எடுத்து போய் நம்ம வந்து வாஷ்ரூமில் ஊற்றுவாங்க, அப்படி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் சிரமப்படாமல் அதை எடுத்துக்கொண்டு போய் ரொம்ப பெரிய பக்கெட் தண்ணி எடுத்துக்க வேணாம், ஒரு அரை பக்கெட் கால் பக்கெட்டில் தண்ணி கரையணும் அவ்வளோதான். கரைஞ்சி கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது கால்படாத இட செடி மரங்கள் கொடிகள் இப்படி ஊற்றிடலாம். சாக்கடையில் ஊற்றக்கூடாது, நம்ம அந்த லெட்ரின் பாத்ரூமில் ஊற்றக்கூடாது அந்த தண்ணி, அதை மட்டும் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கால்படாத இடம் எங்கேயாவது செடி கொடிகள் இருக்கும் பார்த்திங்களா மரங்கள், அப்படி அங்கே ஊற்றிட்டு அப்படி வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மூன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நம்ம பண்ணும் பொழுது கடன் நிவர்த்தி ஆகும், கழுத்தை நெருக்கும் கடனை கூட இது அழகாக படிப்படியாக குறைக்கும். இன்றைக்கி மூணு தடவை செஞ்சுட்டு நமக்கு இன்னும் பணம் வரலையன்ட்டு விரக்தியில் ஏறக்கூடாது, நமக்கு ஒவ்வொரு கேட்டாக ஓப்பன் ஆகும் பட்டு 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 பட்டுன்னு. நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. ஆக கடன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நெருக்கிறது நிற்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு பணத்து வரவது வர 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 ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆகும், யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக கடன் நிவர்த்தி ஆகும், வாங்கினவங்களும் சந்தோஷப்படுவாங்க, கொடுத்தவங்களுக்கும் அந்த திருப்தி இருக்கும். இது கடன் நிவர்த்தி செய்வதற்கான இரண்டு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று கருமஞ்சள், கருமஞ்சளை நம்ம வீட்டில் ஒரு தட்டில் வச்சு அது மேலே வச்சு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி நம்ம வணங்கி வந்தால் போதும். இந்த கருமஞ்சள் வீட்டில் அப்படியே இருக்கலாம், ஏன்னா இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மன சரணாகதியோடு எனக்கு கடன் தீரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த கருமஞ்சள் உடைய சக்தி உங்களுடைய கடனை குறைக்கும். இப்படி சில பேருக்கு உடனே ஆகும், சில பேர் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும், ஏன்னா இன்றைக்கி விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு முன்ன பண்ண தான் ஆகுது. ஸோ நம்ம பூமியிலேருந்து அந்த பூமியில் போகிற விதை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாச்சுன்னா சீக்கிரம் வந்துடும், கொஞ்சம் ஹார்டு மண்ணாச்சுன்னா முட்டி மோதி முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் சில பேருக்கு முன்ன பண்ண ஆகும். இந்த பரிகாரம் ஐய உடனே யாராவது பரிகாரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா செஞ்சு பார்க்கறது, செய்யலைன்னா உடனே அடுத்ததுக்கு ஓடிடுறது, அடுத்தது ஓடுறது, அது முழுமையாகவே ஆகாது. ஒரு மருந்து சாப்பிட்டாலே 48 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஒரு விஷயங்களில் பல வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறவங்க சில பேர் கொஞ்சம் ஒரு 48 நாள் ஒரு 2 மாதம் பரிகாரங்கள் எல்லாமே ஒரு 48 டேஸ் டைம் கொடுங்க. மருந்துக்கும் இதுக்கும் ரெண்டுக்குமே பொருந்தும். நம்மளுடைய கரைகள் ஒவ்வொருத்தவங்களுடைய கரைகள் முன்னப்பின் இருக்கும், அதாவது சில பேருக்கு தொடச்சா போயிடும், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு சுரண்டி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆழ்நிலை கரைகள் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம பரிகாரங்களை கொஞ்சம் நம்பி சரணாகதியோடு செய்தால் கண்டிப்பாக கடன் தீரும். இது செய்து அனுபவமான ஒரு முறை தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.